உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஜெபம் பண்ண கிடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மைதுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய திருச்சந்நிதானத்தில் ஒன்று கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி வேத வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். திறமையான காலை வேளையிலே அன்றரை உண்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்மையோடும் ஆவியோடும் முழு பலத்தோடும் உண்மை ஆராதிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அருளிச்சுவீராக. விசேஷமாய் ஆண்டவரே, அப்பத்தை பிட்கையிலே உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆராதனை துவக்கும் முதல் முடியும் மட்டும் தெய்வீக பிரசன்னத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து பாமாலை 22 ஆராதனை கீதங்கள் 418 பாடுவோம். பாமாலை 22 ஆராதனை கீதங்கள் 418 பாடுவோம். Do ya, do ya, do.
விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் பயன்படுத்தவும் எங்கள் கர்த்தராய் கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணி ஏறலும். தேவன் திருவள்ளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற கோப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தே தமது நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே
உன் நாட்கள் நீடித்திப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜபம் பண்ண கடவோம். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறுக்குரியருக்கு ஜபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், புகழுகின்றோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவரீர், எங்கள் மத்தியில் இருப்பதற்காக மக்கள் நாங்கள் தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கவும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளவும் சேவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உம்மீதுள்ள விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி உயிர் உள்ளவரை உம்மையே ஆராதித்து கனப்படுத்த கிருபையருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அமருங்கள், நிருபாக்கி வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியத்துக்கு பதிலான பரிசுத்த வேதாகம பகுதி, திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-11 முடிய அடங்கி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-11. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் பிறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளின் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும்
சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிறுவ வாக்கியத்துக்கு பதிலான பரிசுத்த வேதாகம பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம், பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம், 4:16 முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். பரிசுத்த யோவான் 4:16 முதல் இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறார்.
वार्ते कैपा नाम यावर सामा मूल आराधने की मूंमा मूल आराधने की मूं पाव கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக
தருணத்தை தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 4:24. யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இருக்கின்ற இடத்திலே தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட நீர் என்ன பேச ஆயத்தமாயிருக்கிறீர்? உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருக்கின்றேன். வேத வசனத்தின் மூலமாக என்னிடத்திலே தயவாய் நீர் பேசும். ஆம் தகப்பனே, இடையூறுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுவிட்டு உம்முடைய மெல்லிய சத்தத்தை மாத்திரம் கேட்பதற்கு எங்களுக்கு தயவு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம். இந்த மகிமையான காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களிடத்திலே பேசுவீராக, நாங்கள் கேட்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எடுத்துரைப்பீராக. தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று ஒரு புத்தகத்தில் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு குரங்கு ஒன்று ஒரு மாமரத்தை கண்டதாம். மாமரத்தை பார்த்த அந்த குரங்கு அதனுடைய மாங்கனியை சுவைப்பதற்காக அந்த மரத்திற்கு சென்றது. மரத்திற்கு சென்று மாங்கனியை நன்றாக சுவைத்து பார்த்தது. அது மிகவும் ருசியுள்ளதாக, மிகவும் அருமையான ருசியுள்ளதாக அந்த மாங்கனியானது காணப்பட்டது. உடனே அந்த குரங்கானது மற்ற பழங்களை பார்த்து அதனுடைய ருசியையும் ருசி பார்க்க ஆரம்பித்தது. என்ன அருமையான ருசி, இந்த மாங்கனி மிகவும் தித்திப்பாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த மாங்கனியை ருசித்து கொண்டிருந்த போது அதற்கு ஒரு சிந்தனை தோன்றியது. என்ன சிந்தனை என்று சொன்னால், இந்த மாமரமானது நம்முடைய பகுதியிலே, அதாவது நான் வாழ்கின்ற பகுதியிலே இருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே, நான் தினந்தோறும் மாங்கனிகளை பறித்து சாப்பிடுவேனே என்று சொல்லி அந்த மாமரத்தை எப்படியாவது தன்னுடைய பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மாங்கனியின் கொட்டையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பகுதிக்கு கடந்து சென்றதாம். தன்னுடைய பகுதி கடந்து வந்த குரங்கானது அந்த மாங்கொட்டையை ஒரு குழி தோண்டி புதைத்து வைத்து அதன் மீது மண் போட்டு சிறிது தண்ணீர் விட்டதாம். நாட்கள் கடந்தது. மறுநாள் காலையிலே எழுந்து வந்து அந்த குரங்கானது அந்த இடத்திலே மாமரம் வந்திருக்கிறதா என்பதை பார்த்தது. மாமரம் வரவில்லை. உடனே அந்த குழியை தோண்டி அந்த கொட்டையை எடுத்து பார்த்தது, அது அப்படியே இருந்தது. மீண்டுமாக அந்த குழியை தோண்டி அதுள்ளே வைத்து அந்த மண் போட்டு அதை மூடியது. மறுநாள் வந்தது, அதே போல் வந்து பார்த்தது, மாமரம் வரவில்லை. உடனே தோண்டி பார்த்தது, அந்த கொட்டையானது அப்படியே காணப்பட்டது. மீண்டுமாக அதே இடத்துல தோண்டி புதைத்து அதை மண்ணால் மூடியது. இப்படி ஒரு வார காலம், 7 நாட்கள் அதை வந்து பார்த்து பார்த்து அதை குழி தோண்டி எடுத்து அந்த கொட்டை முளைத்ததா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தது. பாருங்கள், வாரம் முடிந்தது, ஒரு சிறு துளி கூட அது துளிர்க்கவில்லை. உடனே இது கோபப்பட்டு இந்த குரங்கானது அந்த கொட்டை எடுத்து தூர வீசியது. அந்த குரங்கிற்கு மனதில் என்ன எண்ணம், இந்த கொட்டையானது நான் புதைத்த உடனே மறுநாளிலே அது மரமாகி எனக்கு கனி தரும் என்று சொல்லி அது விரும்பினது, நம்பினது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் அது வந்து பார்த்து அது தோண்டி எடுத்து திரும்ப பார்த்து அதனுடைய தன்மையை உணரும்படியாக அது தோண்டி பார்த்தது. பாருங்கள், ஒரு வேடிக்கையாய் காணப்படலாம். இன்றைக்கு மனிதராகிய நாமும் கூட இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஆண்டவரை ஆராதித்த உடனே எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்துவிடும்,
ஆண்டவரை தொழுது கொண்ட உடனே எனக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைத்து விடும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நல்லவர், ஆண்டவர் எனக்கு நன்மையான செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறோம். கண்டு கொண்ட நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வருகின்ற போது எப்படியாவது ஆண்டவர் உடனடியாக எனக்கு செல்வத்தை தருவார், உடனடியாக எனக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நாம் உடனடியாக எதிர்பார்க்கின்றோம். எப்படி அந்த குரங்கானது ஒரே நாளிலே அந்த கொட்டையானது வளர்ந்து பெரிய மரமாக எனக்கு மாங்கனிகளை தரும் என்று சொல்லி எதிர்பார்த்ததோ அதே போலத்தான் நாமும் ஆண்டவரை ஆராதித்த உடனே நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை காத்திருக்க செய்கின்றார். நம்மை தினந்தோறும் ஆராதிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் தினந்தோறும் என்னை ஆராதித்து தன்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு சத்தியோசனம் அதைத்தான் கொடுத்திருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆவியாயிருக்கிறாராம், அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதவார்த்தை நமக்கு கற்று தருகின்றது. நீங்கள் ஆதியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையிலே பகலிலே அவளோடு உலாவுவார், அவர்களோடு கூட முகமுகமாய் பேசுவார், அவர்களோடு கூட எல்லாவற்றையும் செய்து வந்தார். ஒரு நண்பனை போல, தன்னுடைய மகன் போல, தன்னுடைய மகள் போல ஒரு குடும்பமாய் அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள். மாத்திரமல்ல, அங்கே காயின் ஆபேல் எடுத்துக்கொள்ளுங்கள், காயின் ஆபேல் ஆண்டவருக்கென்று காணிக்கை படைக்கும்படியாய் போகிறார்கள், ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருந்தார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தை செய்த பின்பும் ஆண்டவருக்கென்று ஒரு பலிகளை செலுத்துவான். பலிகளை செலுத்தி ஆண்டவரே நான் உமக்கூறியவன், நான் உம்முடைய சந்ததி என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட உறவு கொண்டிருந்தான். பாருங்கள், காலங்கள் கடந்து கொண்டே போனது. அங்கே பார்வோனில் பிடியிலே காணப்பட்ட நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து வந்து ஒரு காரியம் சொல்லுகின்றார். இந்த ஜனங்களை அந்த மலையிலே ஆராதிக்க வைப்பேன், தேவனை தொழுது கொள்ள வைப்பேன் என்று சொல்லி. இப்படி காலங்கள் கடந்து கொண்டே வருகின்ற போது ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். இன்றைக்கு ஆராதனை என்பது சடங்காச்சாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆராதனை என்பது ஒருவேளை பார்க்கிறதற்கு ஒரு பாரம்பரியம் போல காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், அந்த ஆராதனை உண்மையாகவும் ஆவியோடவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் இன்றைக்கு ஆலயத்திற்கு வருவதற்கு தடை போட்டாலும் நாம் இருக்கின்ற இடம் தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். நாம் இருக்கின்ற சமூகம் தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். நாம் எங்கு இருக்கின்றோம் அந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல காணப்படுகின்றோம் அந்த இடத்துல நாம் உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர், இன்றைக்கு நாம் அதைத்தான் சந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு அருமையாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனை என்பது விசுவாசிகளுடைய விசுவாசத்தை வளப்படுத்துதல். விசுவாசிகளுடைய விசுவாசம் வளர வேண்டும், அதோடு கூட வர்த்திக்க வேண்டும், அதோட வளம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளில் நமக்கு இந்த வேத வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கின்றார். விசுவாசிகளுடைய விசுவாசம் வளம் பெற வேண்டும். ஆம் பிரியமானவர், அதற்கு ஆராதனை என்பது மிக முக்கிய காரணியாக காணப்படுகின்றது. ஆனால் நாம் நினைக்கின்றோம் ஆண்டவரை ஆராதித்த உடனே எல்லாம் நமக்கு கிடைத்து விடுகின்றது. இந்த உலகத்தில் நாம் கேட்கின்ற ஆசீர்வாதங்கள், நாம் கேட்கின்ற நன்மைகள் எல்லாம் ஆண்டவரை ஆராதித்த உடனே கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்றோம். அப்படி அல்ல. ஒரு அழுக்கு படிந்த ஒரு துணியை நாம் நீரிலே மூழ்கி மூழ்கி அதை தோய்த்து எடுக்கின்ற போது முதல் முறை சற்று அழுக்கு போயிருக்கும், இரண்டாவது முறை அதோடு கூட இன்னும் அதிகமாக சற்று அழுக்கு போயிருக்கும். இப்படி நாம் மீண்டும் மீண்டுமாக அந்த தண்ணீரிலே மூழ்கி எடுத்து அதை தோய்க்கின்ற போது கொஞ்ச நேரம் கழித்து பல முறை தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த துணியானது நல்ல வெண்மையாக அழுக்கு நீங்க பெற்று ஒரு நல்ல துணியாக மாறும். அதே போலத்தான் நம் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவரை தொழுது கொள்ள தொழுது கொள்ள நம்மிலே காணப்படுகின்ற தீமையான காரியங்கள், பாவ அழுக்குகள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாய் மாறி நன்மைகளை பெற்றுக்கொள்ள அந்த ஆராதனை வழி செய்கின்றது. ஆராதனை வழி செய்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார், இந்த ஆராதனை வழியாக உங்களுடைய விசுவாசத்தை நான் பெருக செய்ய விரும்புகின்றேன்.
இந்த ஆராதனை வழியாக உங்களுக்குள்ளாய் காணப்படுகின்ற விசுவாசத்தை வளர செய்ய நான் விரும்புகின்றேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 6வது அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 6வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் நீங்கள் சற்று நிதானமாய் வாசித்து பாருங்கள். ஒரு ஆலயத்தின் அங்கே ஒரு ஆலயத்தின் அடிப்படையான காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். மாத்திரமல்ல, ஆராதனை எப்படி செய்ய வேண்டும், ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தையும் படிப்படியாக ஏசாயா தன்னுடைய வாக்கினாலே நிறைவேற்றுகின்றார். முதல் அதிகாரம் முதல் 5வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றி வந்த இந்த அருமையான ஏசாயா கிமு 741 இந்த அருமையான தரிசனத்தை பெறுகின்றான். என்ன தரிசனம்? இந்த அருமையான தேவாலயம் ஆண்டுடைய மகிமையில் நிறைந்தது, அங்கே சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீற்றிருப்பதாக பார்க்கின்றார். ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கின்றார். இது எப்போது நடக்கின்றது? ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது நடக்கின்றது. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய ஆலயத்திற்கு ஆராதிக்கும்படியே கடந்து வருகின்றோம், அல்லது நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியே கடந்து வருகின்றோம். நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கின்றது, நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நமக்குள்ள அங்கே விசுவாசம் வேண்டும். நான் ஆராதிக்க செல்கின்ற ஆண்டவர் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கின்றார். அருமையாக ஆண்டுடைய சிங்காசனத்தின் மீது அவர் வீற்றிருக்கின்றார். அவரை பார்க்கும்படியாக நான் போகிறேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இல்லை அதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த அருமையான ஏசாயா ஒரு முறை கூட ஆண்டவரை கண்டதில்லை, ஒரு முறை கூட ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றதில்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கின்றான், முகமுகமாக ஆண்டவரை கண்டேன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவன் பார்க்கின்றான். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி போற்றி புகழ்வதை அவன் காண்கின்றான். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளாக விசுவாசம் வளருகின்றது, அவனுக்குள்ளாக விசுவாசம் வளருகின்றது. உடனடியாக கூறுகின்றான், ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், நான் உம்மை பார்ப்பதற்கு அபாத்திரன், உமை தொழுது குழுவிற்கு நான் ஒரு மனிதன் என்று சொல்லி, அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கின்றான். ஆம் தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் நம்மத்திலே வீற்றிருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படுமே என்று சொன்னால், தேவன் நம்மத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம், நாம் ஒருபோதும் தீங்கான காரியத்தை செய்ய மாட்டோம், நாம் ஒருபோதும் அவருக்கு ரோதமான காரியத்தை செய்ய மாட்டோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வளர வேண்டும். நான் ஆராதிக்கின்ற தேவன் என்னை கண்டு கொண்டிருக்கிறார், நான் ஆராதிக்கின்ற தேவன் என் மத்தியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை நம்முடைய வாழ்விலே கொள்ள வேண்டும். பாருங்கள், இங்கே அருமையான ஏசாயா சொல்லுகின்றான், இந்த சம்பவத்தை பார்த்த உடனே, ஆண்டவர் சிங்காசன மத்தியில் வீற்றிருக்கின்றதை பார்த்த உடனே, ஆண்டவரே, நான் அதமானேன், நான் அசுத்தோடுள்ள மனுஷன், அசுத்தோடுள்ள ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், செனிலும் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் ஆண்டவர் சமூகத்திலே பதறுகிறான். ஒருவேளை நம்முடைய எளிமையான நடவடிக்கை சொல்ல வேண்டும் சொன்னால், அவன் பயந்து நடுங்குகிறான். ஐயோ, நான் அதமானேன், நான் சாக போகிறேன், அந்த ராஜாவை பரிசுத்தமான ஆண்டவரை மகா பரிசுத்தமானவரை மகா பயங்கரமானவரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி நடுங்குகிறான். உடனடியாக அந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டுடைய சேராமன்களில் ஒருவன் வந்து தன் கையிலே நெருப்பு தலையில் எடுத்து கொண்டு வந்து அவன் வாயை தொட்டு, உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன்னுடைய பாவம் நிவிருத்தியானது என்று சொல்லி அவன் கூறின உடனே அவனை எவ்வளவு பூரிப்பு பாருங்கள். ஆண்டவரே அவனுடைய விசுவாசத்தை கண்டு, அவனுடைய விசுவாச வாழ்க்கையை கண்டு அவனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்கின்றார். அவன் கேட்கவில்லை, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் சொல்லி கேட்கவில்லை. மாறாக
அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவன் என்ன விசுவாச அறிக்கை கூறுகின்றான், ஆண்டவரே நான் வாழுகின்ற சமூகம் பாவம் நிறைந்த சமூகம், நான் வாழுகின்ற சமூகம் சுற்றிட்டுக்கிற ஜனங்கள் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள், நானும் அசுத்த உதடுள்ளவன் சொல்லி அவன் தன்னுடைய சூழ்நிலை அறிக்கை செய்கின்றான். அவ்வளவுதான். ஆனால் அந்த விசுவாசத்தை கண்டு அங்கே தேவன் அவனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்ய வைக்கின்றார், நிவிர்த்தி செய்ய வைக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த விசுவாசத்திலே வளர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம், விசுவாசத்திலே வளர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம், ஆண்டவருடைய பலிபீடத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம், ஆண்டவர் எனக்காக வீற்றிருக்கிறார், ஆண்டவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். அப்படி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்வோம், நம்முடைய அக்ரமத்தை நாம் அறிக்கை செய்வோம், நம்முடைய தீமையான காரியங்களை நாம் அறிக்கை செய்வோம். அதற்கு இப்படிப்பட்ட ஆராதனை வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஆராதனை அதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. தொடர்ந்து பாருங்கள், அங்கே 8வது வசனத்திலே ஏசாயா கூறுகின்றான், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அங்கே விசுவாச வளர்ச்சியை பார்க்க முடிகின்றது. இதுவரைக்கும் ஆண்டுடைய தீர்க்க தரிசனம் செய்து வந்தவன் தான், இதுவரைக்கும் ஆண்டுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூறி வந்தவன் தான், இப்பொழுது பாவ நிவிருத்தி அடைந்தவுடனே ஆண்டவரே என்னை அனுப்பும் என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனாக, நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சையா இருக்கிறேன் என்கிற விசுவாச வளர்ச்சியை ஆண்டவருக்குள்ளாக அவன் காண்பிக்கின்றான். எதன் மூலமாக இது நடைபெறுகின்றது? ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது, ஆண்டவரை தரிசிக்கின்ற போது, ஆண்டவரை தொழுது கொள்கின்ற போது நம்முடைய வாழ்விலே விசுவாச வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் இன்றைக்கு ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும், நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரே நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றீர், சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற விசுவாசத்தை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக பாவம் அங்கே நீங்கும், பாவம் ஒழியும், பாவம் நிவிருத்தியாகும், அக்ரமம் நீங்கும், எல்லாம் நீங்கி நாம் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நான் உமக்காக வாழ்கிறேன் என்கிற அர்ப்பணத்தை நாம் அர்ப்பணிப்போம். இவையெல்லாம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணியாக அமைவது ஆராதனை. அன்றைக்கு சேராபின்கள் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அங்கே அவருடைய ஆலயத்திலே போற்றி புகழ்ந்தன. அதே ஆண்டவர் இன்றைக்கும் நமத்திலே பரிசுத்தராக பயங்கரமானவராக வீற்றிருக்கின்றார். அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மாத்திரமல்ல, அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இரண்டாவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், திவ்யவாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள் நமக்கு வேத பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள், அதில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே கேட்ட ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றான், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த தேவனை கண்டேன் என்று சொல்லி. இங்கே பத்மத்தீவிலே நாடு கடத்தப்பட்ட யோவான் அங்கே தரிசனத்தை காண்கிறான். என்ன தரிசனம் என்று சொன்னால், அவர் மேலுலக வாழ்விலே, அந்த பரலோக வாழ்விலே ஆண்டவர் சிங்காசனத்திலே இருந்தார், சிங்காசன மத்தியிலே ஒரு வீற்றிருந்தார், தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்கின்ற அந்த நாமத்தை அவர் கொடுத்து அந்த சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்தார், அவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவன் தரிசனத்தை காண்பிக்கின்றான். பிரியமானவர்களே, இங்கேயும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முழு முக்கிய காரணம் ஆண்டரை நோக்கி பார்க்கின்றது, ஆண்டரை நோக்கி அவன் தேடுகின்ற ஒரு காரியம். ஆவிக்குள்ளான போது அந்த வானத்திலே சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதிலே சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்ததாக அவன் காண்கின்றான். அவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை 3வது வசனம் முதல் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது 7வது வசனம் வரைக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அழகாக ஆண்டவர் வெளிக்காட்டியிருக்கின்றார் யோவானின் மூலமாக.
மாத்திரமல்ல எட்டாவது வசனம் இப்படி ஆகி கூறுகிறது அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுலகளையும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாயிருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது ரெண்டாவது ஆராதனை என்பது ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு இடம் ஆண்டவரை போற்றக்கூடிய ஒரு இடம் விசுவாசத்திலே வளர்ந்த ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வளர்ச்சி பெற்ற ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வர்த்திக்க செய்ய துதிகள் என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஆண்டவரை துதிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று இங்கே வேதவசனம் கூறுகிறது அங்கே இருந்த அந்த அருமையான நான்கு ஜீவன்களும் ஆண்டவரை எப்படி துதித்தனவா ஆண்டவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலும் ஓய்விலாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய ஜனங்களே இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படுகின்றோம் ஆண்டவரை இரவும் பகலும் ஓயாமல் தேட வேண்டுமாம் ஆண்டவரை இரவும் பகலும் ஓயாமல் துதிக்க வேண்டுமாம் ஆண்டவரோடு கூட இன்னும் நாம் சற்று அதிகமாக உறவாட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தை மூலமாக எடுத்துரைக்கின்றார் இதே யோவான் வெளிப்படுத்த சுவிசேஷம் 7:16-17 வசனங்களை வாசிக்கிறீர்கள் கவனிங்கள் 15-16 ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசியிடுவதும் இல்லை இனி தாகமடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுநிலை நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரோடு கூட உறவாடும்படியாக ஆண்டவரோடு கூட இன்னும் கிட்டி சேரும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார் மாத்திரமல்ல இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கின்ற மக்களாக நம்மை ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் இரவும் பகலும் ஓயாது ஆண்டவரை சேவிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை பெறும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார் அப்படி இரவும் பகலும் ஓயாமல் ஆண்டவரை துதிக்கின்ற போது ஓயாமல் ஆண்டவரை தேடுகின்ற போது ஆண்டவர் கூறுகின்றார் நான் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பேன் நான் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார் இதே வெளிப்படுத்த 7:10 இப்படி ஆகி கூறுகிறது அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களின் சூழல் நின்று சிங்காசனம் முன்பாக மூங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி அங்கே அழகாக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவரை தொழுது கொள்கின்ற ஒரு சம்பவத்தை இங்கு அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு இந்த உலகத்திலே மாத்திரமல்ல அந்த பரலோக வாழ்விலும் ஓயாது இரவும் பகலும் ஆண்டவரை போற்றக்கூடிய ஆண்டவரை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதாக வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது ஆம் தெய்வ ஜனங்களே இந்த உலக வாழ்க்கை அந்த மேலுலக வாழ்விற்கு ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் என்று சொல்லலாம் நம் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோமோ அதே போலத்தான் ஆண்டவர் அந்த மேலுலக வாழ்வில் அந்த பரலோக வாழ்விலே நம்மை வைத்திருப்பார் இல்லை இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாமல் நம்முடைய சொந்த வேலைகளுக்கு நாம் அதிகமாக நேரத்தை ஒதுக்குவோம் என்று சொன்னால் அந்த பரலோக வாழ்விலே நமக்கு ஒருபோதும் அங்கு இடமில்லை ஏனென்று சொன்னால் வேத வார்த்தை கூறுகிறது இரவும் பகலும் ஓயாமல் ஆண்டவரை துதிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த உலகத்தில் சிறிது நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்குவதற்கு நமக்கு கடினமாய் காணப்படுகின்றது ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்குவதற்கு நம்முடைய வாழ்விலே கடினமாய் காணப்படுகின்றது ஆராதனை என்று சொன்னால்தான் அன்றைக்கு தான் ஏதாவது ஒரு வேலை வந்துவிடும் அல்லது ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு காரியம் ஏற்படும் ஆனால் ஆண்டவர் கூறுகின்றால் இரவும் பகலும் ஆண்டவரை சேவிக்கூடிய கிருபையை பெற வேண்டுமா இரவும் பகலும் ஆண்டவரை தொழக்கூடிய இரவும் பகலும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய கிருபைகளை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் வெளிப்படுத்தலில் 4:1
பதினோராம் வசனம் இப்படியாய் கூறுகிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரா இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறது என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மனிதர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சுகமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் ஆண்டவர். அதற்கு ஆண்டவர் தான் காரணம். ஏனென்று சொன்னால் வேதம் கூறுகிறது, அவர்தான் சகலத்தையும் படைத்தார், அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினார், அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். நம் ஆண்டவராலே படைக்கப்பட்ட ஒரு மனிதன், நம் ஆண்டவராலே படைக்கப்பட்ட ஒரு படைப்புகள். ஆக படைப்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களாகி நாம் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் நம்முடைய மனதை கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆராதனையின் போது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை படைத்தார், ஆண்டவர் என்னை உருவாக்கினார், ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், ஆண்டவர் தினந்தோறும் என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார் என்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா சிறப்பான கிருபைகளுக்காக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதைய கிருபை, நம் நிர்மூலமாக இருப்பதோடைய கிருபை, அந்த கிருபைக்காக தினந்தோறும் ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கின்றார். ஆராதனை என்பது ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்றுதான் ஆராதிக்க வேண்டும் அல்ல, இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு துதி செலுத்துகின்ற போது அதுவும் ஒரு ஆராதனை தான். நாம் எங்கு இருக்கின்றோமோ அந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ செய்த கிருபைகளுக்காகவும் நன்றி, என்னுடைய வாழ்வில் நீ கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடமே ஒரு ஆராதனை செய்கின்ற இடம்தான். ஆண்டவர் விரும்புகின்றார், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதித்து ஓயாமல் போற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆராதனை என்பது விசுவாசத்தை இன்னும் நம்மை வர்த்தக்கு செய்கின்ற ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. மாத்திரமல்ல, ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு காரணியாய் காணப்படுகின்றது. கடைசியாக நாம் எடுத்துக்கொள்வோம் யோவானிலிருந்து சுவிசேஷம் 4:16-26 வரைக்கும் நமக்கு சுவிசேஷ பாடமாய் கொடுக்கப்பட்டது. அதிலே 21 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 4:21, அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி அருமையாக இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்ரீனிடத்தில் பேசுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. சற்று பழைய ஏற்பாட்டை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 3:12 இப்படியாகி கூறுகிறது, நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். யாத்ராகமம் 3:12, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். யாத்திராக 3:12 ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகின்ற போது இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வருகின்ற போது ஆண்டவர் இந்த வசனத்தை கூறுகின்றார். என்ன என்று சொன்னால், இந்த ஜனங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள், என்னுடைய ஜனங்கள் இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வார்கள், அதற்காகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறேன் அந்த பார்வோனின் பிடியிலிருந்து என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இங்கே அதே வசனம் நமக்கு அங்கே சமாரியாசிரியரிடத்தில் கூறப்படுகின்றது. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக அந்த சிறுநிடத்திலே கூறுகின்றார். அதற்கு முந்தைய வசனத்திலே பாருங்கள், அந்த ஸ்திரீயானவள் கூறுகின்றார், ஆண்டவரே நீ தீர்க்க தரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். பாருங்கள், ஒருவேளை அதற்கு முந்தைய கான்வர்சேஷன், அதற்கு முந்தைய டயலாக்கை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உன்னுடைய புருஷன் எங்கே என்று கேட்கிறார், அவள் எனக்கு புருஷன் இல்லை என்கின்றாள். உடனே இயேசு கிறிஸ்து, நீ சொன்னது சரிதான், உனக்கு இதுவரைக்கும்
புருஷர்கள் புருஷன் அல்ல என்று சொல்லி அவர் உண்மையை சொன்ன உடனே அந்த சிறியானவள் நீ தீர்க்க தரிசி என்பதை உணர்ந்து கொள்கிறார். உடனே அந்த கான்வர்சேஷன் அப்படியே மாறுகிறது. இதுவரைக்கும் புருஷனை குறித்து குடும்பத்தை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறியானவள் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அங்கே ஒரு கான்வர்சேஷன் அப்படி டயலாக் அப்படியே மாறுகிறது. எதற்கு என்று மாறுகிறது? ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு செயலுக்குள்ளாய் மாறுகின்றது. அந்த ஸ்திரியானவள் தானாக முன் வந்து கேட்கின்றார், நாங்கள் இந்த மலையிலே ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆனால் நீங்களோ எருசலேம் இருக்கிற அந்த தேவாலயத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே, எது உண்மை எது சரி? நாங்கள் எங்குதான் தொழுது கொள்ள வேண்டும், எங்குதான் நான் ஆராதிக்க வேண்டும் என்பதை அவள் மறைமுகமாக ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார், இயேசுவரிடத்தில் கேட்கின்றார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் கூறுகின்றார். என்ன பதில் கூறுகின்றார்? இந்த மலையில் மாத்திரம் அல்ல, எருசலேமில் மாத்திரம் அல்ல, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும், அதாவது எந்த இடத்திலையும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. மாத்திரமல்ல, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த எருசலேமில் மாத்திரமல்ல, இந்த மலையில் மாத்திரமல்ல, எங்கும் நீங்கள் தொழுது கொள்ளலாம், ஆனால் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஸ்திரீக்கு ஆண்டு உணர்த்துகின்றார். பாருங்கள் 23 வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவான விரும்புகின்றார். பிதாவானவர் அதைத்தான் விரும்புகின்றார். ஆண்டவரை நாம் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். உடனே அங்கு ஆராதனை செய்கிறேன், இங்கு ஆராதனை செய்கிறேன், அது முக்கியம் அல்ல. யார் ஒருவன் உண்மையாக, யார் ஒருவன் ஆவியோடு ஆண்டவரை ஆராதிக்கின்றானோ அதைத்தான் ஆண்டவர் விரும்புவதாக வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும், வளப்படுத்த வேண்டும். எப்படி? ஆண்டவரை நாம் உண்மையாய் ஆராதிக்கின்ற போது, ஆண்டவரை நாம் ஆவியோடு ஆராதிக்கின்ற போது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க செய்வார், வளப்படுத்த செய்வார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆம் தெய்வ ஜனங்களே, ஒருவேளை நம்முடைய பாரம்பரியத்தின்படி ஆலயத்தில் சென்றுதான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிராமல், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். உள்ள இந்த ஊரடங்கு நிமித்தமாக நம்முடைய ஆலயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. நம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் ஆலயத்திலே வந்து தொழுது கொள்ள முடியாமல் காணப்படுகின்றோம். ஆனால் வேதவசனம் கூறுகிறது, இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆகையாலே நம் இருக்கின்ற வீடுகளிலே, இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். குடும்பமாக ஒன்றிணைந்து கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் பாடல் பாடி ஆராதனை செய்து வேதவசனத்தை வாசித்து ஒரு சிறு பகுதியை தியானித்து ஆண்டவர் சமூகத்தினுடைய விண்ணப்பங்களை செலுத்தினால் அது ஆராதனை, அது ஆண்டவருக்கு செலுத்துகின்ற தொழுகை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அதை உண்மையோடும் ஆவியோடும் செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களைத்தான் அவர் விரும்புகின்றார், உங்களைத்தான் ஆசீர்வதிக்கின்றார், உங்களைத்தான் பலப்படுத்துகின்றார். இந்த வார்த்தை நமக்காய் கொடுக்கப்படுகின்றது. பிதாவை எங்கும் தொழுதுகளும் காண வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம் ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வாயிலாக அழைப்பு கொடுக்கிறார். என்ன இது, நான் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை தேடுகின்ற போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு நன்மைகளில் ஆண்டவர் கூட்டிக் கொண்டே செல்கின்றார். ஏற்ற வேளையிலே நன்மைகளை தந்து உங்களை உயர்த்துவார். ஆகையால் திருச்சபையாரே, தேவ பிள்ளைகளே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். இருக்கின்ற இடங்களில் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் தருவதிலே வல்லவராக இருக்கின்றார். ஆகையால எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இருக்கின்ற ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டு நாளிலே அழைப்பு கொடுக்கின்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
நம்மை ஏற்பணிக்கொண்டமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 128 ஆராதனைக்கு இதங்கள் 123 பாடுவோம். கீர்த்தனை 128 ஆராதனைக்கு இதங்கள் 123 பாடுவோம். ஜபம் செய்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மை நினைத்து பார்ப்போம். அநேக நன்மைகளை கிருபைகள் நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கிறார். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் நன்மைகளால் நிரப்பி இருக்கின்றார். தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். குடும்பத்திலே வியாதிகளை போக்கியிருக்கிறார். குடும்பத்திலே வறுமையை நீக்கியிருக்கிறார். குடும்பத்திலே தேவன் உன்னதமான இடத்திலே இருக்க செய்ய கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மகிமை நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய திருசன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக ஆண்டவர்களுடைய வாழ்நாளில் செய்த எல்லா தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள்
உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து எங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டி வருகின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர். உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் உம்மை சேர்ந்து ஆராதிக்க, குடும்பமாய் உம்மை சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேஷமாய் ஆண்டவரே, உலகம் முழுவதும் பயந்து காணப்படுகின்ற, அஞ்சி காணப்படுகின்ற இந்த கொரோனா நோய் தொற்றுக்காக நாங்கள் மன்றாடுகின்ற பாப்பா ஆண்டவர், உம்முடைய திருரதத்தை தேசத்தின் மீது தெளிப்பீராக. ஒவ்வொரு தேசங்களிலேயும் தகப்பனே உம்முடைய கருணை கண்களை கர்த்து வைக்கும்படியான ஜெபிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, அநேக ஜனங்கள் இந்த நோயினாலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் இந்த நோய் நிமித்தமாய் பயந்து பயந்து தன்னுடைய வாழ்நாளிலே பலவீனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்குவீராக. ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சீஷமாக எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்திலேயும் கூட ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியை மன்றாடுகின்றோம். வேத வசனத்தை நாங்கள் அனுதினமும் கடைபிடித்துக் கொண்டு ஆண்டவர் மாத்திரமே எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி எங்கள் முழு தேசமும் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மாநிலத்திற்காக, விசேஷமாக எங்களுடைய மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே அதிகமாக பரவி கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் செய்திகளின் வாயிலாக கேள்விப்படுகின்றோம். தேவனே, எங்கள் மீது கிருபை புரிய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் மாத்திரமே முடியும், உம்முடைய வார்த்தையினால் மாத்திரமே முடியும் தகப்பனே. நீ சொல்ல ஆகும், நீர் கடலையிட நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நீ ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே, அப்பொழுது நாங்கள் பிழைப்போம் என்கின்ற காரியத்தை சமூகத்தில் விசுவாசமாக நான் வைக்கிறோம் தகப்பனே. கர்த்தரங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த நோயை பரவாமல் தடுக்க கர்த்தர் தாமே கிருபை கொடுக்கும்படியே மன்றாடுகிறோம். சென்னை பட்டணத்தில் அதிகமாக நோய் தொற்று காணப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்படுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் தாமே தகப்பன, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடிய ஜெபிக்கிறோம். நீரே வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கிற வேத வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் இதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அப்பா, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய பாவத்தை தயவாய் மன்னிங்க தகப்பனே. நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா குற்றங்களையும் கர்த்தே தயவாய் மன்னித்துள்ளும்படியாக கெஞ்சி மண்டாடுகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தினாலே உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே, உம்முடைய வார்த்தையினாலே இந்த நோயை அப்புறப்படுத்தி விடும்படியாய் மன்னாடுகிறோம். உம்மால் மாத்திரமே முடியும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால் மாத்திரமே முடியும் தகப்பனே. கர்த்தரங்களுக்கு ஆண்டவரே கிருபை எழுச்சுவீராக ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே இந்த ஆராதனை வாயிலாக சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நல்ல ஜீவன் சுகம் பலத்தை அருளிச்சுவீராக. கையின் பிரயாசங்கள் கத்த வர்த்திக்க செய்வீராக. ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஆண்டவரே செலவி நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், உங்களோட கையிலே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. நாங்கள் சுகமாக ஜீவிப்பதற்கு வேண்டிய கிருபிகளை கர்த்தர் அருளிச்சுவீராக. அதே சீக்கிரத்திலே தேவாலயங்கள் திறக்கப்பட்டு உண்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால்படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நோக்கி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராயே சிதாவே, சகலத்தை சிருஷ்டித்தவரே, சகலமுடைய நியாயாதிபதியே, தேவன் நீதியில் கோவாக்கனே, நீ மறத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும்
दिव्य महत्व पावे अक्रम उत्तम उन्मार उन्मेल नम्मुडैय कर्त्तराय देवनुक्कु स्तोत्रम कर्त्तावे परिशुद्ध पितावे सर्व वल्लमुत्तिय देवने नांगल एक्कालत्तिलुम एव्विडत्तिलुम देवरिक्कु स्तोत्रम सेलुत्तुगिरदु एंगलुक्कु विशेषित्त कडवुमाय इरुक्किरदु आदलाल तूदरोडुम प्रधान तूदरोडुम परमसभ अनेमद महिवल नाम शरीरத்தை रतलोस
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியை காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தினுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டொழி. உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தின் நினைவுகூர்ந்து உமது சுஷ்டிபாதங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளாகும்படி கிருபை செல்ல வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைக்கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே ரா போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆறும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைக்கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம் பரமடங்கள் எழுப்பிதாவே, நாமம் பசுவதாக ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக, அண்ணன் அப்பத்தங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமை நடித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய பிடிவுகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோதர பலியை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருவதத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும்
பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளில் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரை கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமா எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசு நற்கரங்களில் பங்கு பெற்றிருக்கிற எல்லாரையும் தேவரின் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நடைபெறல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தோம். எங்கள் பாத்திரா பாத்திரத்தை தேவரில் கவனியாமல் எங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவருடன் பரிசுத்தாவியிடம் ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உலகத்தை எங்களுக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவாரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவாரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஜெபம் என்ன கிடவோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இனி நாங்கள் காதலை கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் உம்முடைய நாமத்து கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாக நன்னடக்கையாகிய கனியை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் பயித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தனை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக யாவரும் சேர்ந்து பாமாலை 361 ஆராதனை கீதங்கள் 757 பாடுவோம். பாமாலை 361 ஆராதனை கீதங்கள் 757 பாடுவோம். La de Divya
தேவ சமாதானத்தோட போகடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.